ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கான எபிசோடில் தமிழ் வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடத்துக்கு வர்றாங்க. ஒருத்தர் பரவாயில்ல, நீங்கள் எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ நல்ல கோரிக்கை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோதை அம்மா வந்து உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டியை பேசி தான் ஓட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோதையோட வாக்குறுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் தராங்க, அதை தமிழ் படித்து பார்க்குறாரு. அடுத்து இங்கே ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட பரவாயில்ல தமிழ், நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் சார், அப்படி எப்படியா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நாம தான் ஜெயிச்சிருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே சரஸ் கிட்ட நடேசன் வந்து பேசுகிறாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானாக என் பையனை சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் பையன் மேலே தப்பில்லைன்னு சொல்லிட்டு நானே நிரூபிக்கிறேன், என் பையன் மேலே தப்பில் நானே கத்தி சொல்லணும் போல இருக்காது, எப்படியாவது நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசிகிட்டு இருக்காரு. நம்மச்சு இருந்துக்கிட்டு இப்போ நமக்குப்பா தமிழ் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் நம்பரை எப்படியாவது நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் தமிழ் வந்து அவருக்கு தெரியாமல் வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு எமோஷனல் ஆகி கிளம்பி போயிடுறாரு. இங்கே கோதையோட வீட்டில் அர்ஜுனும் கார்த்திக்கு பேசிட்டு இருக்காங்க. நம்ம தமிழோட நெகட்டிவிட்டி பற்றி பேசினா நமக்கு ஓட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கோதை இருந்துட்டு அப்போ இதுக்கு வேறு வழியில் தான் நம்ம ட்ரை பண்ணணும், எப்படியாவது நம்மளை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.